வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் கம்பிலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பேசுவோம். இதே மாதிரியே நம்மக்கிட்ட மென்டல் எபிலிட்டி அண்ட் பொதுத்தமிழ் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ் பற்றி மட்டும் பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் மாதத்தில். அது வரைக்கும் 6,250 கொஸ்டின் இருக்குது 2019லேருந்து 2023 வரைக்கும். இந்த 6,250 கொஸ்டினையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் ஏன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் தனித்தனியாக இருக்கும். அதேமாதிரி ஜியாகிரஃபி பாலிட்டி சயின்ஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லிட்டு இதுமாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை வடிவமைச்சிருக்கோம், சரிங்களா? இது ஜியாகிரஃபிங்கிறதுனால இப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் இதை பாருங்கள். இதில் நிறைய பேருக்கு டவுட் வருது, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக போதாது. டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம் வந்து அந்த குரூப் 4, குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 1. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம கண்ணில் தெரிகிற போஸ்டிங். விஏஓ எங்கேயாவது போனால் ஒரு கிளர்க்கு உட்காந்துருப்பார், அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் சப்ரிஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர், அதெல்லாம் குரூப் 2A ரேங்க்கு. அப்படியே குரூப் 1னா டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். பட் அப்படி இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 25 எக்ஸாம்ஸ் அது கண்டக்ட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே அதிகமாக 2019 தான் 40+ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால தான் நம்ம 2019 டார்கெட் வச்சு எடுத்திருக்கோம். ரொம்ப அதிகமாக பின்னாடி போனாலும் வேஸ்ட்டு தான், ஏன்னா எவ்ரி திங் இஸ் அப்டேட்டட். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா கம்பைலேஷனில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இந்த அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த டவுட் என்ன வருதுன்னா, சார் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 6,250 கொஸ்டின் நல்லா படிச்சிடறேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். கண்டிப்பாக மார்க் வரும், கட் ஆஃப் வராது. அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வேர் டு ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் நம்ம டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியா எல்லாமே கிடைக்கும். ஈவன் மேக்கிங் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் உதயமாகுது. நீங்கள் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே தான் பொதுத்தமிழ்னாலும் சரி மென்டல் எபிலிட்டினாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முதல்ல தரவாக படிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் குவஸ்டனில் கை வைக்கணும். தனித்தனியாக நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் தனியாக படித்தாலும் விளக்காகாது, ப்ரீவியஸ் குவஸ்டின் தனியாக படித்தாலும் விளக்காகாது, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பண்ணணும், சரிங்களா? அது எனவே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.